Hi friends, welcome back. In this video, we will see the first time of resin art. Now, we will see it in trending. Easy and humble weekly on the Sayala. Now, we will see the photo, the Kalyana Mali, and the Puelami, which preserve under the Kaki the Sayram, but Ning is the Pananun Kadia, Topulkodi, where the preserve under the Kay method follow Panini on the Sanjikla. Ipavanga, the Ebdi Pandra, step by step, and a full Kamchukra. So, video Kulapai, Pakla. Resin art பண்றதுக்கு மெயின் அப்படினா கண்டிப்பா silicone base வந்து தேவைப்படும். ஆனா இது வந்து நான் ஒரு டைம் தான் யூஸ் பண்ண போறேன். சோ அது எதுக்கு தனியா வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி தான் நான் பேஸா யூஸ் பண்ண போறேன். அதல ட்ரை பண்ணி பார்த்த எடுக்க வருதான்னு சொல்லி எடுக்க வந்துச்சு. அதனால பிளாஸ்டிக் மூடி தான் யூஸ் பண்ண போறேன். அடுத்து இந்த மாதிரி கேன்வாஸ் போர்டு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் மாதிரி வேணும் அப்படினா இந்த மாதிரி கேன்வாஸ் போர்டு கிடைக்கும். அது வாங்கி கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய சாய்ஸ் தான். எனக்கு டிரான்ஸ்பரண்டா வேணும்ன்றதனால பிளாஸ்டிக் மேல் மூடி தான் யூஸ் பண்ண போறேன். அடுத்து ரெசின் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நான் ஃபர்ஸ்ட் டைமாக வாங்குகிறேன். எதுக்கு ரிவ்யூ நல்லா இருந்ததோ அது வாங்கியிருந்தேன். இது வந்து 399 ருபீஸ் வந்துச்சு. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசின் வந்து நம்ம 2:1 ratio வந்து மிக்ஸ் பண்ணணும். அதாவது ரெண்டு பார்ட் வந்து நம்ம ரெசின் எடுத்தோம் அப்படின்னா ஒரு பார்ட் வந்து ஹார்ட்னர் வந்து மிக்ஸ் பண்ணணும். ரெண்டும் நமக்கு செட்டாக தான் வரும். ரெசின் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க, ஹார்ட்னர் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க. ஸோ நான் இப்போ ஒரு கிளாஸில் ஏதாவது இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கப்போ இல்லை பிளாஸ்டிக்கோ ஏதாவது எடுத்துக்கோங்க, மெட்டல் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த ரெசின் வந்து நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அட்டையில் கப் வரும் இல்லையா, அதில் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேஸ்க்காக மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி வந்து செட் பண்ணிக்கலாம். ரெசின் வந்து நான் இந்த டீஸ்பூனில் 6 teaspoon அளவுக்கு இப்போ சேர்த்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேஸ்க்காக இது வந்து சேர்த்துருக்கிறேன். ரெசின் வந்து எந்த டீஸ்பூனில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதிலே தான் நீங்கள் ஹார்ட்னரை மெஷர் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும், கரெக்டாக செட் ஆகும். இப்போது ரெசின் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. அதே டீஸ்பூனில் 3 teaspoon அளவுக்கு ஹார்ட்னர் வந்து சேர்த்துக்கலாம். ஹார்ட்னர் பாட்டில் குட்டியாக தான் இருக்கும். இது வந்து என்ன ரேஷியோனா இப்போ 6 teaspoon அப்படின்னும் போது டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டோன்னா நம்ம 3 teaspoon அளவுக்கு ஹார்ட்னர் வந்து சேர்க்கணும். அதுதான் வந்து ரேஷியோ. இப்போ நீங்கள் 8 சேர்த்திங்க அப்படின்னா 4 teaspoon அளவுக்கு ஹார்ட்னர் வந்து சேர்க்கணும். அந்த மாதிரி வந்து கால்குலேஷன் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ரெசினோ சேர்த்தாச்சு, ஹார்ட்னரோ சேர்த்தாச்சு. நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மிக்ஸ் பண்ண நமக்கு வந்து லூஸ் ஆகும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எந்த லம்ஸுமே இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் மெட்டல் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதிலே உங்களுக்கு வந்து ரியாக்ட் ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கப்பு அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் கப்பில் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்கிறது. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. என்ன பண்ணுறேன்னா, எனக்கு இந்த மாதிரி ஸ்கொயராக இருந்தால் அந்த ஃப்ரேம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இந்த மூடி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தான் செய்யலான்னு நினச்சேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் மைண்ட் மாற்றிட்டு இந்த மேல் மூடியில் செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ரெசினும் ஹார்ட்னரும் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ்க்கு வந்து கொடுத்துக்கிறேன். ஒரு லைட்டான ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்கிறேன். அப்போ தான் நம்ம மேலே வைக்கக்கூடிய பொருள் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் பேஸாக இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக அந்த ரெசின் வந்து கொஞ்சம் கோட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். ஆக்சுவலாக இந்த மாதிரி மேல் மூடி யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய மெத்தட் வந்து நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ரெசின் ஆர்ட் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய சேனலில் பார்த்து எல்லாருமே வந்து பேஸை யூஸ் பண்ணி தான் செஞ்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் பேஸ் யூஸ் பண்ணலன்னா இந்த மாதிரி கேன்வாஸ் போர்டு இல்லை அட்டையில் வந்து யூஸ் பண்ணும்போது சைடில் கொஞ்சம் நம்ம அந்த ரெசின் வந்து வெளியே போகாத அளவுக்கு கொஞ்சம் கல்லுலாம் வச்சு செஞ்சுருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மேல் முடியில் ட்ரை பண்ணால் சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் தான் இது வந்து மேல் முடியில் ஃபர்ஸ்ட்டாக வருது. இப்போ வந்து ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ரெசினும் ஹார்ட்னரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது அப்ளை பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததான் எனக்கு என்னென்ன வந்து அதில் வைக்கணுமோ அது எல்லாமே நான் வந்து அந்தந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ வந்து ஒன்று கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். என்கிட்ட அன்றைக்கி அவசரத்துக்கு இந்த ஃபோட்டோ தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் இது வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ எனக்கு ஃபோட்டோ வந்து தனியாக போய் பிரிண்ட் பண்ண முடியல. அதனால் வீட்டில் இருந்த ஒரு ஃபோட்டோவை அழகாக அந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து இந்த தாலி என்ன பண்ணுறேன்னா இன்ஃபினிட்டி அந்த ஷேப்பில் வந்து கையில் இந்த மாதிரி கோர்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஷேப் கொண்டு வந்து அப்படியே அந்த ரெசினில் வந்து ஒட்டு வச்சிடுறேன். இந்த தாலியெலாம் நான் தூக்கி போடாமல் வச்சுருந்த கிட்டத்தட்ட 1 year ஆகிடுச்சு எங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு. ரொம்ப நாளாக இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு வந்து டைம் கிடச்சிது. ஸோ இந்த டைம் வந்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து செஞ்சுருந்தேன். இப்போ பார்த்தோன்னா அந்த ஷேப்பில் வந்து நான் ஒட்டிட்டேன். ஒட்டிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குச்சி இல்லை வேறு ஏதாவது ஒரு பெண்ணை வச்சு அந்த ஷேப் வந்து கொண்டு வந்துக்கோங்க. கையில் வந்து டச் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக க்ளவுஸ் போட்டுட்டு தான் இதை வந்து செய்வாங்க. என்கிட்ட க்ளவுஸ் இல்லை, நான் வந்து கையில் படாத அளவுக்கு கொஞ்சம் உஷாராக பார்த்து செஞ்சுக்கிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு பயமாக இருந்தால் க்ளவுஸ் வந்து போட்டுக்கோங்க.
இன்ஃபினிட்டி ஷேப்பில் அது வந்து கயிறை வச்சதுக்கப்புறமா என்கிட்ட அந்த பூலாக இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அதை என்ன பண்ணேன்னா அங்கங்கே வச்சு விட்டுறேன். இது எல்லாமே தோராயமா அப்படியே எனக்கு எங்கே மைண்டில் தோணுச்சோ அங்கங்கே வச்சுக்கிறேன். இன்னொரு பூ வந்து கொஞ்சம் 1 இயர் ஆகிடுச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. எனக்கு வந்து அப்போ ரெசின் ஆர்ட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் வந்து இல்லை. பட் நான் வந்து அந்த பூ மட்டும் எடுத்து வச்சுருந்தேன், எதுக்காச்சும் யூஸ் ஆகும், ஏதாவது ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ரெசின் ஆர்ட் வந்து எனக்கு தோணுச்சு. அப்படி இல்லைன்னா முன்னாடியே பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே கலர் வந்து அப்படியே ரெட்டாக கிடச்சிருக்கும். இது எல்லாமே கல்யாண மாலையிலிருந்த பூ தான். ஸோ அது வந்து ரெண்டு பக்கம் மட்டும் போட்டு விட்டலாம், கொஞ்சம் கலர் வந்து வேறு மாதிரி இருக்குன்றதுனால ரெண்டு பக்கம் போட்டு விட்டலான்னு சொல்லிட்டு நான் ரெண்டு கார்னரில் மட்டும் போட்டு விட்டுறேன். இப்போ நம்ம போடுறோம் இல்லையா, திரும்பவும் நம்ம மேலே ரெசின் வந்து ஊற்றணும். முன்னாடி எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுமோ அதே ரேஷியோவில் 6 டீஸ்பூன் அளவுக்கு ரெசினும் 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஹார்னரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வந்து செட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் அந்த ரெசின் வந்து மேலே நம்ம ஊற்றி விடணும். ஊற்றும் போது நமக்கு திரும்ப இப்போ பொசிஷன் நம்ம வச்சுருக்கிறோம் இல்லையா அதே மாதிரி இருக்காது, கொஞ்சம் வந்து அப்படியே மாறும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஏதாவது குச்சி இல்லை வேறு ஏதாவது ஒரு பெயின் வச்சு அந்த ஷேப் வந்து கரெக்டாக எங்கே செட் ஆகணுமோ அங்கே வந்து வச்சு விட்டுக்கலாம். இது வந்து ஒரு அட்டையில் என்ன பண்ணியிருந்தேன்னா என்னோடய பேரும் என்னோடய ஹஸ்பண்ட் பேரும் இந்த மாதிரி அந்த ஹார்ட் பீட் மாதிரி வரும் இல்லையா அதில் வந்து எழுத வச்சுருக்கிறேன், அதையே வந்து வச்சுட்டேன். அடுத்து இது வந்து ஒரு க்ரீட்டிங் கார்டில் வந்து இருந்த ஹார்ட்டின் தான். இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக கொடுத்தது, ஸோ அதுவும் வந்து ப்ரிசர்வ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி என்ன பண்ணிட்டேன்னா இதில் வந்து வச்சுட்டேன். ரெண்டு ஹார்ட் இருக்கும், அதை வந்து கட் பண்ணி இதில் வச்சுட்டேன். அடுத்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு பேப்பரில் வந்து ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி ஒரு கோட் வந்து இருந்துச்சு, ஸோ அதையே வந்து கட் பண்ணி இங்கே வந்து வச்சுட்டேன். இது எல்லாமே நீங்கள் பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம், அந்த பேர் எல்லாமே நீங்கள் டிசைன் பண்ணி பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம். எல்லாமே நான் வந்து தெரியாமல் பண்ணணுன்றதுனால நான் என்கிட்ட என்னென்ன இருந்துச்சோ அதை வச்சு அப்படியே பண்ணிட்டேன். ஒரு குட்டி ஹார்ட் வந்து ரெட் கலர் பேப்பரில் கட் பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே செட் ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க, 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் எடுத்து மேலே ரெசின் ஊற்றுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு லைட் செட்டிங் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ரைஸ் லைட் விற்குது பார்த்தீங்களா, பாட்டிலெலாம் யூஸ் பண்ணுவீங்க அது கிடைக்கும். அது நீங்கள் வந்து சைடில் ஃபுல்லாக வச்சு செட் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே ரெசின் ஊற்றிக்கலாம். பட் நான் இன்றைக்கி இதில் லைட் வந்து வைக்க போகிறதில்ல, எனக்கு தேவைப்படல, அதனால் நான் வந்து வச்சுக்கல. இப்போ வந்து எல்லாமே அப்படியே அந்த ரெசினோட அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள், அந்த தாலி கயிறு கலர் வந்து சேஞ்சாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் திரும்ப என்ன பண்ணுறேன்னா முன்னாடி எந்த ரேஷியோவில் மெஷர் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தனோ அதே மாதிரி ரெசின் வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ மேலே வந்து ஃபுல்லாக ஊற்றி விட்டுறேன். இதுதான் லாஸ்ட் லேயர், இது நம்ம ஃபுல்லாக ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே செட் ஆகிடும். ஸோ கரெக்டாக வந்து மிக்ஸ் பண்ணி மேலே ஊற்றி விட்டுருங்க. நான் இன்றைக்கி அந்த சைஸ் வந்து இவ்வளோ சின்னதாக எடுத்துருக்கிறதால எனக்கு இந்த 6 டீஸ்பூன் சரியாக இருந்துச்சு. இன்கேஸ் நீங்கள் பெருசாக எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட வந்து தேவைப்படலாம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் எப்போ மிக்ஸ் பண்ணாலுமே 2:1 ரேஷியோ தான், 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ரெசின் எடுத்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் வந்து ஹார்ட்னர் சேர்த்துக்கணும், அவ்வளோதான் கணக்கு. அந்த ரெசின் வந்து ஊற்றினதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம வச்சுருந்தது எல்லாமே கொஞ்சம் அந்த பொசிஷன் வந்து மாறி இருக்குது பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு சின்ன குச்சி வச்சு எல்லாத்தையும் வந்து அந்த இடத்துல வந்து செட் பண்ணி விட்டுறேன். எல்லாமே நம்ம வந்து முடிச்சாச்சு, அதாவது கீழே ஒரு லேயர், அதுக்கப்புறம் அந்தந்த பொருளை வச்சு மேலே வந்து திரும்ப ரெசின் வந்து நம்ம ஊற்றிட்டோம், செட் பண்ணியாச்சு. கீழே ஒரு டைம் டேப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த இடத்துல விட்டுருங்க, ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு காயும். நான் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் செஞ்சுருக்கிறேன், மறுநாள் ஆஃப்டர்நூன் வந்து எடுத்து காமிக்கிறேன். பார்த்தோம் அப்படின்னா மறுநாள் நான் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் நமக்கு நேற்று வந்து லிக்விட் மாதிரி அப்படியே இருந்துச்சு, இப்போ பாருங்கள் அப்படியே நம்ம எந்தெந்த இடத்துல வச்சோமோ அது எல்லாமே செட் ஆகிட்டு நல்லா வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக செட் ஆகிடுச்சு. அந்த கயிறு கூட வந்து சூப்பராக வந்து செட் ஆகிருந்துச்சு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போது நமக்கு எங்கேயுமே வந்து ஒட்டக்கூடாது. இன்கேஸ் உங்களுக்கு ஒட்டுச்சு அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். பட் எனக்கு எங்கேயுமே வந்து ஒட்டாமல் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் திரும்பவும் என்ன பண்ண போகிறேன்னா அந்த மேல் முடியிலேருந்து எடுக்க போகிறேன். இதுதான் வந்து கொஞ்சம் பெரிய டாஸ்க்காக இருக்கும். இந்த மேல் முடி எனக்கு வந்து திரும்ப ஒரு டப்பாக்கு வந்து மூடுறதுக்கு தேவைப்படுது, அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கத்தி வச்சு எட்ஜெலாம் எடுத்து விட்டுட்டு எடுத்துக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா கத்தியை வந்து யூஸ் பண்ணி பின்னாடி கட் பண்ணி எடுத்துடலாம், உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக வந்துடும். பட் எனக்கு அது வந்து கொஞ்சம் தேவைப்படுதுன்றதுனால இந்த மாதிரி லூஸ் பண்ணி கத்தி யூஸ் பண்ணி எடுத்துட்டுருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லா வந்து இருந்துச்சு. ஒட்டுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ரெசின் மட்டும் மிக்ஸ் பண்ணி நான் அதில் ஊற்றி பார்த்தேன், ஒட்டாமல் வந்துச்சு அவ்வளோதான். அதுக்கு டிசைன்லாம் எதுவும் பண்ணல, கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஊற்றி பார்த்தேன். டிசைன் செஞ்சு பண்ணது அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட், எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது. ஏதோ என்னோடய மைண்டுக்கு தோணுன மாதிரி தான் நான் செஞ்சுருந்தேன். ஸோ சூப்பராக வந்துருந்துச்சு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பின்னாடி இந்த மாதிரி தான் அப்படியே ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். லைட் செட்டிங் போட்டோம் அப்படின்னா நமக்கு சைடில் வந்து அதை ஆன் பண்ணுறதுக்குலாம் இருக்கும், அதை ஆன் பண்ணும்போது நமக்கு லைட் வந்து எரியும். பட் எனக்கு அது தேவைப்படல, அதனால் செய்யலை.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஃபைனல் லுக். நான் இதில் வந்து எதுவுமே ப்ரிண்ட் அவுட்லாம் எடுத்து வைக்கல, இன்கேஸ் அதை வச்சுருந்தா இன்னும் அழகாக இருந்திருக்கும் போல இருக்குது. நான் எல்லாமே கையில் எழுதி டிஐஒயாகவே பண்ணிட்டேன். அவுட்புட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணி நல்லா வந்ததால் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அந்த மிக்ஸ் பண்ணுற ரேஷியோ மட்டும்தான், அதை நீங்கள் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த திக்னஸும் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப தின்னாலாம் கிடையாது, சூப்பராக இருக்குது. இது நீங்கள் டேபிள் மேலே வச்சுக்கலாம். நான் அந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். ஐஸ் குச்சி வந்து செஞ்சு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ணணும். பட் இதை வந்து இப்போ நான் பேக் பண்ணி கொடுக்கணுன்றதுனால அதை செய்யலை. இன்கேஸ் நீங்கள் வந்து டேபிள் மேலே வைக்காமல் மாட்ட போகிறீங்க அப்படின்னா மேலே வந்து செய்யும் போதே ஒரு ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, அப்போ ஹோல்ஸ் க்ரியேட் ஆகிட்டு நீங்கள் ஆணியில் வந்து மாட்டி வச்சுக்கலாம். எப்படி இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கப்புறமா இந்த தாலி கயிறாகட்டும், அந்த ஃபோட்டோ பூ எதுவுமே ஒன்றுமே ஆகாது. நம்ம லைஃப்லாம் நம்ம இருக்கிற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். ஸோ நம்ம பார்த்து பார்த்து வந்து ரசிச்சுக்கலாம். நம்ம இருக்கிற வரைக்குமே நம்ம கூட வந்து அப்படியே ட்ராவல் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பட்ஜெட்டில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சுக்கலாம். இதுக்கு எனக்கு செலவுன்னு பார்த்தோன்னா அந்த ரெசின் வாங்கினது தான். அதில் இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஏதாவது ஃபோட்டோ வச்சு கிளாக் வந்து செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.